ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை தடுக்க தமிழ்நாட்டிலேயே ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை துவங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தமிழகத்திலேயே கொரோனா தடுப்பூசி, ஆக்ஸிஜன், உயிர்காக்கும் மருந்துகளை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய பகிர்வதற்காக செய்தியாளர் நந்தினி நம்முடன் இணைந்துள்ளார். நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நந்தினி, வணக்கம். கிருத்திகா, ஆக்சிஜன் தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய வகையில் ஒரு நிரந்தர தீர்வாக நம் மாநிலத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை துவங்க தமிழக முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவ உயிர் தொழில்நுட்ப சாதனங்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், தடுப்பு மற்றும் கொரோனா தொடர்பான மருந்துகள் உற்பத்தியை நம் மாநிலத்திலேயே உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டு முயற்சிகளை உருவாக்கவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தொழில்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு ஆதரவையும் உதவிகளையும் அளிக்கும் என்றும், குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் டிட்கோ நிறுவனம் கூட்டமைப்பு அடிப்படையில் இவ்வாலைகளை நிறுவுவதற்கு விருப்பமுள்ள இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து விருப்ப கருத்துக்களை வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பெறப்படக்கூடிய விருப்ப கருத்துக்களை ஆய்வு செய்யப்பட்டு ஆக்சிஜன் தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் உற்பத்தியை உட்கட்டமைப்புகளை விரைவில் நிறுவிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசிகள் பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஆக்சிஜன் பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்காக ஆக்சிஜன் தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விருப்பம் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பொறுத்தவரையில் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் டிட்கோ நிறுவனம் கூட்டமைப்பு அடிப்படையில் இவ்வாலை நிறுவதற்கு விருப்பம் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு விருப்பம் தெரிவிப்பவர்கள் வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் தங்களது விருப்ப மனுக்களை தெரிவிக்கலாம் எனவும், அவ்வாறு பெறப்படக்கூடிய விருப்ப கருத்துக்களை ஆய்வு செய்யப்பட்டு ஆக்சிஜன் தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் உற்பத்தி உட்கட்டமைப்புகளை விரைவில் நிறுவிட தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் தமிழக முதலமைச்சர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.